பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க. எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாங்க, அது யாரு அப்படின்னாங்க. இல்லம்மா பெர்லின் பெர்லினுமா, நாடு மாதிரி வெளிநாட்டுல இருக்குமா, இங்க இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா, சரி செழிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ் சிறப்ப பார்த்து கொடுக்கும்போது போறாத கவனம் ஆகுது அப்படின்னு என்ன வேணுமான்னு கேட்டேன். போறாது பயில இருந்தாடா முட்டு அழிக்கிற அம்மா இருந்துச்சு அவ்வளவுதான். அந்த தாய் தான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆகிட்டீங்க. நாம ஒரு சில பேர் ஃபங்க்ஷன் பாக்குறாங்க இல்லையோ, என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வராங்க, எங்க வராங்க, எத்தனை பேர் வராங்க, இவற்ற நிறையத்தான் நிறைய நோட் பண்றாங்க. முக்கியமான செய்தியில அவங்களுக்கு நம்பிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கு, இவற்ற நோட் பண்றாங்க. தமிழ் அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளே, அன்பு தம்பிகளா. என்னோட பேன்சிங் போட்டு எனக்கு நல்லதுக்கப்ப எங்கேயும் எல்லாரும் சென்னையில இருந்து முடியாது. நாலு ஊர்ல இருந்து வர முடியும், நாலு ஊர்ல இருந்து வரவும் பாத யாத்திரை வர முடியாது. அதுவும் பஸ்லயோ பைக்லயோ கார்ல வரதான் முடியும். பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா சூரிய பேங்க்ஸ் அப்படின்றாங்க. அந்த மழையில இருந்து வரும் பஸ் வரா நெய்ல வரியா. அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்னோட செய்தி அதிகமாக தம்பிகளா. தேங்க்யூ. இப்படி ஒரு பரப்புக்குள்ள நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ பக்கம் நடிச்சிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பத்தி இந்த தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுறப்ப இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு பேனும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப இந்த சூழ்நிலை சொல்றப்ப இது உண்மைக்கு நான் தானே நாங்க உட்கார்ந்துருக்கப்ப எனக்கே சிரிக்குது. இது எங்க இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு இந்த கூட்டிட்டு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, யாத்தாப்ப செஞ்ச புண்ணியம், இவ்வளவு பெரிய இயக்குநர்கள், இவ்வளவு பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பற்றி கூட்டாந்து இன்னைக்கு அன்பு தந்து தாரிக்கு இந்த கொட்டிக்காரருக்கு என்னை கூட்டாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த ராமன் அருண் விஸ்வா உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகன் நான் இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட இயக்குநர் படத்துக்குள்ள திருப்பி என்னை நடிகனா கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேர் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த கேட்டுல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு படத்துல இருந்து எப்படி சமீபத்துல அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த விசாவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கல, குண்டுட்டாங்க என்னைய விட்டுங்க. நான் அந்த நாட்டுக்கு போறதாங்க ஒத்தம் பண்ணாரு. இந்த நிகழ்வு கேட்டாங்க, இதுக்கு மட்டும் ஆகும் சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்றவங்க கேட்க மாட்டாங்க. இதுக்கு உன்னதுக்கு தோட்டு பண்ணாரு. அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்டாங்க, இதுக்கு நீ எஸ் சொல்லணும், இதுக்கு நீ மோன் சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பங்கனுக்கு பையன் கேட்டா ஆமான்றாங்க. வரும் சம்பளம் பேமெண்ட் கேட்டா இல்லைன்னு சொல்லணும். இது நிறைய விஷயம் இதை மறந்துடுவாங்க. காரணத்தை இன்னொருத்தவங்க மாற்றிட்டு போயிருந்தான் இதன் சொன்ன மறந்துடுது. இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, அன்னைக்கு நைட்டுக்குள்ள தூங்கல. காலையில எழுந்திரிச்சு கால் ஏறி உட்காந்து பார்க்கப்படுற உச்சமாக இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின பத்து பேர் இங்கிருந்து அரை நாட்டுக்கு பேசுறாங்க. மாத்தி 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 தலைவர் அப்படி தூங்க தலைவர் போக்க மறந்துருச்சு. நான் அனாப்பி நின்று தலைவர் என்னைக்காவது கேட்கறதுன்னு சொல்லிட்டு இருந்தா அங்கோட கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, மூணு அடிக்கு தந்தி நிற்கணும், அந்த பக்கம் பாருங்க இருப்பாங்க. நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, பிரச்சனை எல்லாம் கேட்பாங்க. பழக்கத்தை உச்சமா போச்சாங்க போய் அப்படியே என்ன பிரச்சனை தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்லியன் தானே ஒரு அம்மா போயிருந்துச்சு, அவங்க கேட்க கேட்டு அது பயங்கரமா ஒரு மாதிரி பழக்கமா இருச்சு. அப்பயே முடிவு இந்த அம்மாவும் கூட பதவிக்கு நம்ம வந்து ஒரு செகண்ட்ல ரெண்டு தீக்கப்பட்டு போயிருக்காங்க. நம்ம பையன் காட்டு நினைச்சேன், நாலே வார்த்தையும் கேட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரெக்ட் ஆமான்ட்டேன். ஆமா ஆமா எஸ் 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 பங்க எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு. அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்கம் அன்னைக்கு படம் பார்க்கறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. பிசி சாம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க. தலை சிறந்த இயக்குனர் சினிமாவை அன்னைக்கு சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன அப்படின்னு தெரியல. கண்டிப்பா எனக்கு இந்த தாண்டி இந்த மக்கள்
நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்றது எல்லாமே உண்மை. ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ வம்சங்க வகத்தை அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படத்திற்கு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசுறது அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறது கண்டிப்பா அந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணா அவ்வளவு விஷயம் சொன்னாரு, அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட என்ன அதிகமா அந்த படத்தை பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமா தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்தது என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து போதும் அப்படி பெரியாது. எங்கெங்கயோ கூட்டு போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டு போயிட்டே இருக்கீங்க. இன்னும் நாளும் இந்த நாடை கூட இந்த ஒரு படத்தை வச்சு வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாங்க, அது யாரு அப்படின்னாங்க. இல்லம்மா பெர்லின் பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டுல இருக்குமா, இங்க இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி செழிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ் வரத்தை பார்த்து கொடுக்கும் போது போகாத கவனமாக அப்படின்னு என்ன வேணுமான்னு கேட்டேன். போறாத பையில இருந்தாடா முட்டு அழுக்கிறாம்மா அப்படின்னு அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. எனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. அன்பு தம்பி, அதுவும் நீங்க எடுத்த படத்துக்குள்ள நானும் கதை நாயகன் நினைக்கிறப்ப ரொம்ப பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்ஸில் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சது பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணாதானா, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும். தலைசிறந்த ஒரு அற்புதமான நடிகை. உங்களுக்கு என்ன நீங்க நடிக்கிற பார்க்கவே முடியலை, ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கீங்க நீங்க. ஃபுல்லா அப்படியே ஒரு டைம்ல கூட பேசாமல் நான் வினோத்துக்காக தான் கேட்டேன். நான் டைலாக் பேசுறதுக்கு அப்பப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிறேன், அவங்களே அவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்காங்கன்னு. இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணும். அவர் அங்கிருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் இங்கே இருக்கணும், ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா. இல்லை எங்கள் அம்மா மறைந்து ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒன்று சூப்பர், அது ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கு. நல்ல வாய்ப்பு கொடுத்தது அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி.